வாழ்த்துக்கள் திவ்யா. தேங்க் யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. வாழ்த்துக்கள் திவ்யா. தேங்க் யூ டா. ஹே திவ்யா, என்ன ஆச்சரியமா பாக்குற? சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் ஒண்ணா படிச்சிருக்கோம். எவ்வளவு நாளானாலும் உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சுக்காம இருப்போமா? நீ மறந்தாலும் நாங்க எல்லாம் உன்னை மறக்க மாட்டோம். வாவ், வாட் எ சர்ப்ரைஸ். என்னால நம்பவே முடியல இவ்ளோ திக் ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு. நான் நினைச்சு கூட பாக்கல. சாரி. என்ன பாக்குற? ஊரு பிள்ளைங்கள பத்தி யாராவது தப்பா சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஊருக்குள்ள வேலி காத்தாமுள்ள வெட்டிக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு அப்படினு இவ சொன்னாளா? இவதான் சொல்லிருப்பா. நீதானே பத்தி ஏதோ சொல்லிருக்க. ஏய், அவளை விடுங்கப்பா. என்ன இப்போ? சரி 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 சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னில இருந்து நம்ம மன்றத்தோட சட்ட ஆலோசகர் நீதான். ஓகேவா? ஓகே. ம், ஓகே. நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். வாங்குற எல்லா பசங்களும் படுத்தாம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாங்க. நீ மட்டும் ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? சனியிலே சனியில் வந்து ஒழுங்கு மரியாதை வந்துரு. அடி வாங்கி சாகாத என்கிட்ட வரப்படியா இல்லையா? உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அவ்வளவு கோபமா வருது எனக்கு. ஏங்க அவங்க அப்புறம் மாதிரியே இருக்க? பெற்ற மகன் என்றும் பாராமல் ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான் என்ற காரணத்துக்காக அவனை நடு ரோட்டில் வைத்து அடித்து இருக்கிறார் இந்த பெண். மகன் பள்ளிக்கு செல்ல ஏன் மறுக்கிறான் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் பொது இடத்தில் மகனை அவமானப்படுத்திய காரணத்திற்காக கணம் கோற்றார் அவர்கள் இந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவனுங்களா இன்னைக்கு ஒரு வழி பண்ணதா சிரிப்பு. யாரா டென்ஷன் ஆயிடாதீங்க. ஏய், நாசமா போறவனுங்களா? ஏன்டா அப்படி உருப்படாம ஊரை சுத்திக்கிட்டு ஊரம்புக்குன்னே அலையிறீங்க? உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? உங்க ஆத்தாப்பா என்ன உங்களை படிக்க வைக்காம ஊர் மேல விட்டுட்டாங்க? பூன குட்டிய தாய் பூனை கவிட்டு போனா செத்தா போயிடும். இத கூட புரிஞ்சுக்க தெரியாம நீங்க எல்லாம் சங்க வச்சு என்னடா பண்ண போறீங்க சொல்லுங்கடா. இத புரிஞ்சுக்காம கோர்ட்ல என்ன அபராதம் கட்ட வச்சிட்டீங்களே, உருப்படுவீங்களா நீங்க எல்லாம்? விடுறா விடுறா, இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கூட. அப்ப புது செருப்புல அடி வாங்கினாலும் வலிக்கலங்கிற. தமிழக சட்டசபைக்கு பொது தேர்தல் அறிவிப்பு. மே 10 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மே 13 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 14 முதல் 29 வரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யலாம் எனவும் மனுக்களை திரும்ப பெற மே 2 தேதி கடைசி தேதி எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டேய் நட்பு, இந்த வாட்டி எலெக்ஷன்ல யாருக்கா சப்போர்ட் பண்ணலாம்? டேய், நாம சங்கம்னு ஒன்னு வச்சிருக்கோம்டா, கண்டிப்பா யாருக்காவது ஒரு ஆளுக்கு கேன்வாஸ் பண்ணி தான் ஆகணும். டேய், ஒரு சைடு பார்த்தா ராஜாவோட அப்பா, இன்னொரு சைடு பார்த்தா திவ்யாவோட அப்பா, நமக்கு ரெண்டு பேருமே முக்கியம். ஆமா, யாருக்குமே நம்ம ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன்ல நம்ம சங்கம் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணாது. யாராருக்கு விருப்பமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்த்து போட்டோம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம சங்கத்தோட முடிவு. இந்திரா, என்னடியாச்சு உனக்கு? என்ன என்ன ஆச்சு? நான் உயிரோட இருந்தா தானடி நீ எம்எல்ஏ பொண்டாட்டி ஆக முடியும். அதுக்கு தானடி நீ கோவில்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்க. அதுக்குள்ள உனக்கு என்னடி இவ்வளவு சந்தேகம்? ஏங்க, வீட்டு வாசல்ல 4 பேர் கையில மாலையோட சங்க ஒழிக்கிட்டு இருந்தா அப்புறம் சந்தேகம் வராம என்ன செய்ய? என்னமா எதர் பதறியே போயிட்டேன். டேய் அண்ணா, என்ன இளவுடா இதெல்லாம்? அந்த இளவை தான் நானும் கேக்குறேன். நம்ம கச்சோட சின்ன சங்குனே, அதான் யதார்த்தமா இருக்கட்டுமேன்னு சங்கோட நிறுத்திக்க வேண்டியதானடா. மணி எதுக்குடா? அவனுக்கு மணி அடிச்சாதான் சங்குவே வருமான. அதனாலதான் அவன் சங்குவ மணியும் கையோட எடுத்துன்னு வந்துட்டான். கர்மம் கர்மம், இத்தனை நாள் வெட்டி பயில தான் கூட கூப்பிட்டுட்டே இருங்க நினைச்சேன். இப்ப
வெட்டியானையும் கூட கூப்பிட்டு தெரியுங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. வணக்கம் வாத்தியாரே. என்னங்க இதெல்லாம் வாத்தியாரே? நமது சின்னம் செருப்பு சின்னம் வாத்தியாரே, அதுக்காக காலில் போற செருப்பெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு சேச்சி கீழே போடுங்கய்யா. வருத்தப்படாதீங்க வாத்தியாரே, காலில் செருப்பு போட்டு ஓட்டு கேட்டால் மரியாதை இருக்குது வாத்தியாரே. கையில் செருப்பு போட்டு ஓட்டு கேட்டு போனால் மரியாதாவும் இருக்கும், நம்ம செருப்பு சின்னத்துக்கு ஓட்டு கட்ட மாதிரியும் இருக்கும். சரி, செருப்பு சின்னத்துக்கு செருப்பை காமிச்சிங்க, விளக்கு விளக்கு சின்னம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? விளக்கை பிடிச்சிட்டான் அவனும். ஐயோ, நான் சின்னத்தை சொன்னேன் ஐயா, நானும் சின்னத்தை தாயா சொன்னேன். சின்னத்தை சொன்னியோ என்னத்தை சொன்னியோ, விளக்கு பிடிக்கிறதெல்லாம் உடு. முதல்ல இந்த வாத்தியாருக்கு செருப்பை காட்டி எப்படி ஓட்டு கேட்பீங்கன்னு சொல்லுங்க. படுத்துறீங்களேயா, வாத்தியாருக்கு செருப்பு சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ராஜாக்கு போன் பண்ணியா? பண்ணு, நாட்ரி ஜெபு. உன்னா மெட்ராஸ்க்கு போயிடா. ஆமாண்டா. டேய் தோபர்ரா வாத்திய, நம்ம பிரச்சாரத்தை இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். எங்கப்பா அந்த சால்வ? எங்கப்பா இந்த வார்த்தை கூடிய சீக்கிரம் மந்திரியாக போறான், உங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. நீங்க என்ன செய்றீங்க? உங்க சங்கத்துல சொல்லி இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரையும் என்னோட செருப்பு சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்க. இந்த வாத்தியாருக்கு பைத்தியம் ஈத்தியம் பிடிச்சிருச்சா? டேய், அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சதே நம்மளால தான்டா. டேய் சும்மாரா சார், சுயேட்சை நினைக்கிற நீங்க எப்படி சார் வந்தாம? இப்ப இருக்கிற நிலைமையில நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு மக்களுடைய ஆள்காட்டி விரலு சுண்டு விரல் ஆனதுதான் மிச்சம். அதனால டெல்லியில நடந்த மாதிரி பெரிய மாற்றம் ஒண்ணும் இங்க நடக்க போறது இல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தா இங்கேயும் கூட்டணி ஆச்சுதான். அப்படி வந்தா என்ன மாதிரி சுயேட்சைக்கு மதிப்பு அதிகம் தானே? இப்ப சொல்லு, படிச்சனா மந்திரி ஆயிடுவல்ல? பார்த்து